வணக்கம். புதிய செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. தலைப்புச் செய்திகள். ஈஸ்டம் இணையதளம் மூலம் கோடிக்கணக்கான அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு புதிய அடையாளம் கிடைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. குஜராத் மாநிலம் மோர்பியில் 108 அடி உயர பிரம்மாண்ட ஹனுமன் சிலை காணொலி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாத்து சுற்றுச்சூழலை அனைவரும் பராமரிக்க வேண்டும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தல். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் 4ஆம் ஆண்டு நிறைவு. 1 லட்சம் மையங்களில் இ சஞ்சீவினி தொலைதூர மருத்துவ சேவையை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. வேளாண் உற்பத்தியை பெருக்கி உழவர்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அரசு செயல்பட்டு வருகிறது. விவசாயிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முதன்முறையாக கடற்பாசி வளர்ப்பு பூங்கா மத்திய இணையமைச்சர் எல் முருகன். விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் கோடிக்கணக்கான அமைப்புசாரா தொழிலாளர்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்க தமது அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர்களுக்கு உதவும் வகையில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 29 தொழிலாளர் சட்டங்கள் நிலையில் இருந்த நிலையில் அவற்றை எளிமைப்படுத்தி 4 சட்ட விதிகளை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்த பிரதமர் தேசிய அளவிலான ஈஸ்ரம் என்ற இணையதளத்தில் 27 கோடிக்கும் மேற்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு புதிய அடையாளம் கிடைத்துள்ளது என்றார். சமூக பாதுகாப்பு நிதியின் கீழ் 38 கோடி தொழிலாளர்கள் பலனடைந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் மூலம் புலம்பெயரும் தொழிலாளர்களின் உணவு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் நாடு முழுவதும் உள்ள 5 லட்சம் நியாய விலை கடைகளில் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும் என்றும் கூறியுள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு எளிதான கடன் வழங்க ஏதுவாக பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அமைப்பு சாரா தொழிலாளர்களின் திறன்களை மேம்படுத்த பிரதமரின் கௌசல் விகாஸ் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். மேலும் இந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். ஹனுமனின் புகழை பறைசாற்றும் வகையில் நாட்டின் 4 திசைகளிலும் பிரம்மாண்ட ஹனுமன் சிலைகள் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு குஜராத் மாநிலம் மோர்பி என்ற இடத்தில் 108 அடி உயர பிரம்மாண்ட ஹனுமன் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் திறந்து வைத்தார். மோர்பி நகரில் பாபு கேசவானந்த் ஆசிரமத்தில் இந்த ஹனுமன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 4 திசைகளிலும் அமைக்கப்பட உள்ள ஹனுமன் சிலை திட்டத்தின் 2வது சிலையாக 108 அடி உயர ஹனுமன் சிலை குஜராத்தில் தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஹனுமனின் பிரம்மாண்ட சிலை சிம்லாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டது என்றும் 2வதாக தற்போது மோர்பியில் மற்றொரு சிலை திறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதேபோன்ற மேலும் 2 சிலைகள் ராமேஸ்வரம் மற்றும் மேற்கு வங்கத்தில் நிறுவப்பட்டு நாட்டின் 4 திசைகளிலும் ஹனுமனின் புகழ் பரப்பப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மாற்றங்களுக்கு இடையிலும் இந்தியாவை உறுதியுடன் வைத்திருப்பதில் நமது நாகரீகமும் கலாச்சாரமும் பெரும்பங்கு வகிப்பதாகவும் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் முக்கிய பிணைப்பாக ஆஞ்சநேயர் திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நல்லிணக்கம், சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம் ஆகியவை நமது நம்பிக்கை மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளம் என்று குறிப்பிட்ட அவர் பல்வேறு மொழிகளில் ராமபிரான் சரித்திரம் எழுதப்பட்டாலும் கடவுள் பக்தி என்ற அடிப்படையில் அது அனைவரையும் ஒன்றாக இணைக்கிறது என்றும் கூறினார். இதுவே நமது ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் பலம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ராம் கதா கா ஆயோஜன் பி ஏகே அலக் அலக் ஹிஸ்ஸோமே லகாதார் ஹோதா ரஹதா ஹை. भाषा बोली जो भी हो रामधात की भावना सभी को जोड़ती प्रभु भक्ति के साथ विकार
यही तो भारतीय आस्था की, हमारे अध्यात्म की, हमारी संस्कारी परंपरा है। इसलिए गुलामी मुश्किल कालखंड में भी अलग अलग हिस्सों, अलग अलग वर्गों को जोड़ा। आज के राष्ट्रीय संकल्प के लिए एकजुट प्रयासों को सशक्त किया। हनुमान जयंती இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் வாழ்த்துச் செய்தியில் வலிமை, தைரியம், சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றின் அடையாளமாக பகவான் ஹனுமன் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் ஹனுமனின் கருணையால் அனைவரின் வாழ்விலும் வலிமை, அறிவாற்றல் பெருக தாம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தேர்வு மற்றும் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவாதம் நடத்தும் தளமாக பரீட்சா பே சர்ச்சா தளம் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வு எழுதும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கி தேர்வை துணிந்து எதிர்கொள்ளும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுடன் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி மூலம் கலந்துரையாடி வருகிறார். இதன்படி அண்மையில் நடைபெற்ற பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அனுபவங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தேர்வு எழுத உள்ள நமது துடிப்பான மாணவர்களிடம் உரையாடியதில் தாம் மகிழ்ச்சி அடைந்ததாக அதில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தேர்வு குறித்த விவாதம், தேர்வு மற்றும் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பான விரிவான விவாதம் நடத்திய சிறப்பான நிகழ்வு இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உரையாடல்களின் சிறப்பு அம்சங்கள் புதுமையாக தொகுக்கப்பட்டு நமோ செயலியில் காண்போம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று சுவாமி தரிசனம் செய்தார். அயோத்தியில் ராமஜென்ம பூமியில் நேற்று தரிசனம் செய்த அவர் இன்று காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். இதேபோல் வாரணாசியில் உள்ள காலபைரவர் ஆலயத்திற்கும் சென்ற குடியரசுத் துணைத் தலைவர் தமது துணைவியாருடன் அங்கு சிறப்பு வழிபாடு நடத்தினார். இதன் பின்னர் புதிதாக கட்டப்பட்டுள்ள காசி விஸ்வநாதர் ஆலய வழித்தடத்தையும் அவர் பார்வையிட்டார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள வெங்கையா நாயுடு நீதி, அமைதி மற்றும் செழுமையான பாதையை போலோநாத் நமக்கு வழங்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பின்னர் சந்தௌலி மாவட்டத்தில் உள்ள பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் நினைவிடத்திற்கு சென்ற குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அங்கு மலர் மரியாதை செலுத்தினார். நாட்டின் இயற்கை வளங்களை தவறாக பயன்படுத்தாமல் சுற்றுச்சூழலை அனைவரும் தவறாமல் பாதுகாக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் சுற்றுச்சூழலை பாதுகாக்க புதுமையான வழிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். பருவநிலை மாற்ற பிரச்சினை இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்திற்கும் பெரும் பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது என்றும் இதனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையில் பருவநிலை மாற்ற பிரச்சினை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் நாட்டின் இயற்கை வளங்களை தவறாக பயன்படுத்தாமல் அனைவரும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலில் பாதிப்பு ஏற்பட்டால் அது சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட சுகாதாரம் அனைத்து துறைகளிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். சுற்றுச்சூழல் என்பது மனித வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்று குறிப்பிட்ட ஓம் பிர்லா மரங்கள், சூரியன், நிலம் மற்றும் தண்ணீரை நாம் வணங்கி போற்ற வேண்டியது அவசியம் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் 1 லட்சம் மையங்களில் இ சஞ்சீவினி எனப்படும் தொலைதூர மருத்துவ சேவையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைத்தார். கிராமப்புற மக்கள் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சாமானிய மக்களுக்கும் தொலைதூர மருத்துவ சேவை கிடைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டதுதான் ஆயுஷ்மான் பாரத்தின் ஒரு அங்கமான இ சஞ்சீவினி திட்டமாகும். அனைவருக்கும் சுகாதார திட்டங்கள் மற்றும் தொலைதூர மருத்துவ சேவைகளை வழங்கும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த 1 வார காலம்
பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா 4வது ஆண்டு விழாவை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் இ சஞ்சீவினி எனப்படும் 1,00,000 மருத்துவ சேவை மையங்களையும் அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இ சஞ்சீவினி திட்டம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்று கூறினார். இதுவரை நாடு முழுவதும் 1,17,000 சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இ சஞ்சீவினி திட்டம் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர்களிடம் கூட தொலைதூர மருத்துவ சேவையை பெற முடியும் என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். டெலி கன்சல்டேஷன் से नहीं मिलते तो मैं ये पहाड़ों से यहाँ पहुँचने में मुझे इतना समय लगता, इतना खर्च लगता, कई दिक्कतें होती, तब जाके वो आपके पास पहुँचती. उसके अलावा आप वहां डायरेक्ट उसके हेल्थ एंड वेलनेस सेंटर पर पहुंच गई. ऐसा ही आप टेली कंसल्टेशन से जुड़ गई, यानी कि एक डॉक्टर जुड़ गए वहां, मिल गए, तो उससे उसके मन में क्या भाव होता है जरा बताइए. மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் உடான் திட்டம் பிரதம மந்திரியின் சிறந்த பொது நிர்வாக விருதை வென்றுள்ளது. நாட்டின் அனைத்து பிராந்தியங்களையும் விமான போக்குவரத்தின் மூலம் இணைக்கும் வகையில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் சார்பில் உடான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 5 வருடங்களில் இதுவரை 415 உடான் வழித்தடங்கள், 66 விமான நிலையங்கள், ஹெலிகாப்டர் தளங்கள் மற்றும் நீர் மற்றும் வான் விமான வழித்தடங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 92,00,000 பேர் இந்த உடான் போக்குவரத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். ஒரு 179,000 மேற்பட்ட விமானங்கள் இந்த திட்டத்தில் இயக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வடகிழக்கு பிராந்தியங்கள், தீவு பகுதிகள் மற்றும் மலைப்பிரதேசங்கள் இந்த உடான் திட்ட போக்குவரத்தின் மூலம் பெரிதும் பயனடைந்துள்ளன. பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கியதற்காக இந்த உடான் திட்டம் புதுமை மற்றும் சிறந்த பொது நிர்வாகம் என்ற பிரிவின் கீழ் பிரதமரின் சிறந்த பொது நிர்வாகத்திற்கான விருதை வென்றுள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி தில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த விருது மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு வழங்கப்பட உள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி. நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வரும் தமிழக அரசு வரலாற்று சாதனையாக 1 ஆண்டில் 1,00,000 மின் இணைப்புகளை வழங்கி சாதனை படைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் இன்று 1 ஆண்டில் 1,00,000 மின் இணைப்பு பெற்று பயனடைந்த விவசாயிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 1 ஆண்டிலேயே 1,00,000 மின் இணைப்புகளை விவசாயிகளுக்கு வழங்கி தமிழக அரசு சாதனை படைத்திருப்பதாகவும் இதன் மூலம் 1,00,000 குடும்பங்கள் பயனடைவதோடு மட்டுமல்லாமல் அவர்களது வேளாண் உற்பத்தியால் மாநிலம் அடையக்கூடிய வளர்ச்சியின் விகிதம் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். வேளாண் உற்பத்தியை பெருக்கி உழவர்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் உழவர்களின் நலனை காக்கும் வகையில் இந்த திட்டம் துரித நடவடிக்கை மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று, வடகிழக்கு பருவமழை போன்ற இடர்பாடுகளிலும் மின் இணைப்பை கொடுக்கும் பணிகள் எந்தவித தொய்வும் இன்றி நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது குறிப்பிட்டார். இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தஞ்சாவூரிலிருந்து விவசாயிகள் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார்கள். தஞ்சாவூர் கண்டிதம்பட்டு விவசாயி கலியமூர்த்தி துரிதமாக மின் இணைப்பு வழங்கியதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பழனி மாணிக்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகரன், நீலமேகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
இதனிடையே விவசாயிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொலைபேசி வாயிலாக அப்போது முதலமைச்சர் குறை தீர்க்கப்பட்ட பயனாளிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதத்தில் நாட்டிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்பு பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மீனவர்களின் நலனுக்காக தனி அமைச்சகத்தை உருவாக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் மீன் குஞ்சுகளை கடலில் விட்டு வளர்க்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அதிக பயனாளிகள் உள்ள மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் கடற்பாசி வளர்ப்பு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைப்பதற்கு இடம் ஒதுக்கீடு செய்யும்படி தமிழக அரசிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இடம் தேர்வு செய்யப்பட்டவுடன் கடற்பாசி வளர்ப்பு பூங்கா அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குளிர்பதன கிடங்கு மீன் பதப்படுத்தப்படும் நிலையம் ஆழ்கடல் மீன் வளர்ப்பு போன்ற திட்டங்களுக்காக தமிழகத்தில் சுமார் 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் அப்போது கூறினார். மீனவர்களுக்காக ஒரு தனியாக அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் இதுல இந்த முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. 20,000 கோடியில இந்த கோல்டு ஸ்டோரேஜஸ் போடுறது, ப்ராசஸிங் யூனிட் போடுறது, அதே போல அதி ஆழ்கடல் சென்று கப்பல் இது மீன் பிடிக்கிறதுக்கான கப்பல் தரம் உயர்த்துவது, இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் நாம் எடுத்திருக்கிறோம். இப்போ மீன்பிடி தடைக்காலம் இருக்கிறது, அவருக்கு மாதம் 1,500 ரூபாய் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல மீனவர்களுக்கு குரூப் இன்சூரன்ஸுக்கான திட்டத்தையும் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கோம். இதன் பின்னர் தூத்துக்குடி சிவன் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 92.38% பேருக்கு கொரோனா முதல் தவணை தடுப்பூசியும் இரண்டாவது தவணையாக 77.28% பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உலக ஹீமோபீலியா தினம் நாளை அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் இன்று ஹீமோபீலியா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தின் 32 இடங்களில் மருத்துவத்துறை சார்பில் கட்டப்பட உள்ள 87 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஹீமோபீலியாவை நோய் என்று கருத வேண்டாம் என்றும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஹீமோபீலியா தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டதால் சுமார் 88% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகியிருப்பதாகவும் மரபணு மாற்றம் செய்யும் ஆய்வுக்கூடத்தை நாட்டிலேயே தமிழக அரசுதான் சொந்தமாக வைத்துள்ளது என்றும் தெரிவித்தார். வேகமாக வீரியமாக பரவும் தன்மையுடையதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குஜராத்ல ஒன்னும் மகாராஷ்டிரால ஒன்னும் வந்ததா அந்த மாநில அரசுகள் சொல்லுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மரபணு மாற்றத்தை ஆய்வு செய்கிற அந்த கருவி இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு தமிழ்நாடு அரசு தான் அதை வைத்துக் கொண்டிருக்கிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் விமர்சையாக இன்று நடைபெற்றது. மதுரை மட்டுமல்லாது சுற்றுவட்டார மாவட்டங்களிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடத்தில் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு நேற்று மதுரை வந்தடைந்தார். பல்வேறு மண்டப படிகளில் கள்ளழகருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை தல்லாக்குளம் பெருமாள் கோவிலுக்கு வந்தடைந்த கள்ளழகருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து எழுந்தருளிய கள்ளழகர்
இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்து அருளி வைகை ஆற்றுக்கு வந்தடைந்தார். காலை 6:30 மணி அளவில் வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்றிரவு வண்டியூர் வீரராக பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் நடைபெறும். நாளை காலை அங்கிருந்து புறப்பட்டு தேனூர் மண்டபத்தை சென்றடைவார். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் மதுரையில் குவிந்துள்ளனர். முன்னதாக நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கீழமாசி வீதியில் தொடங்கிய தேரோட்டம் தொடர்ந்து தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி வழியாக வலம் வந்து நிலையை அடைந்தது. தொடர்வது விரைவு செய்திகள். மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் படுகாயம் அடைந்த ஒருவருக்கு 2 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்த 7 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டத்தில் சித்ரா பௌர்ணமி தினமான இன்று அதியமான் மற்றும் ஔவையார் சிலைகளுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். வள்ளல் அதியமான் கோட்டமும் பெண்பார் தமிழ் புலவர் ஔவையார் மற்றும் மன்னர் அதியமானின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மன்னர் அதியமானுக்கும் ஔவையாருக்கும் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மாவட்ட வருவாய் அலுவலர் அனிதா அதியமான் மற்றும் ஔவையாரின் முழு உருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த தக்கோளத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மையத்தில் பயிற்சி நிறைவு செய்த 316 வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் டிஐஜி சாந்தி ஜெயதேவ் கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பங்கு அதிகம் என்றும் தேசப்பற்றுடன் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் ஆற்றலுடன் வீரர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பயிற்சி நிறைவு விழாவில் வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விடுதலையின் அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக MyGov.in மற்றும் மும்பை பங்குச் சந்தையின் முதலீட்டாளர் பாதுகாப்பு நிதியத்துடன் இணைந்து திவாலாதல் சட்டம் 2016 குறித்த 3வது தேசிய ஆன்லைன் வினாடி வினா போட்டியை IBBI எனப்படும் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா நடத்துகிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த வினாடி வினாவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளலாம். திவாலாதல் சட்டம் குறித்த விழிப்புணர்வையும் புரிதலையும் நாடு முழுவதும் பங்குதாரர்களிடையே ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த தேசிய ஆன்லைன் வினாடி வினா நடத்தப்படுகிறது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 98.76% உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 975 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 796 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4 பேர் உயிரிழந்தனர். சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 11,366 உள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் புதிதாக 22 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 24 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் கொரோனா உயிரிழப்பு ஏதுமில்லை. தற்போது 228 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் 12 பேர் உட்பட 9 மாவட்டங்களில் மட்டும் கொரோனா தொற்று பதிவாகியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 50,38,46,118 உள்ளது.
இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 62,20,414 பேர் உயிரிழந்தனர். தொற்றிலிருந்து 45,41,71,439 பேர் குணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 586,38,00,000 தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 186,38,31,723 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 689,724 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 12 முதல் 14 வயதுக்குட்பட்டோருக்கு முதல் தவணையாக 2,40,16,391 தடுப்பூசிகளும் இரண்டாவது தவணையாக 57,147 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 2,49,97,605 பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட 10,40,29,678 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 16,61,583 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். ஜெருசலேம் நகரில் அமைதியை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜெருசலேம் நகரில் உள்ள புகழ்பெற்ற அல்லக்ஸா மசூதி வளாகத்தில் நேற்று பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேல் காவல்துறையினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதில் பலர் படுகாயம் அடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ள ஐநா பொதுச் செயலாளர் சம்பவ பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் புனித மாக கருதப்படும் ஜெருசலேத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டியது அவசியம் என்றும் மேற்கொண்டு அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்கப்பட வேண்டும் என்றும் ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளதாக அவரது செய்தி தொடர்பாளர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் சமையல் எரிவாயு கிடைக்காமல் மக்கள் தொடர்ந்து திண்டாடி வரும் நிலையில் அந்நாட்டின் முக்கிய எரிவாயு நிறுவனத்தின் தலைவரான தசரா ஜெய்சிங்கே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடியால் இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு கடுமையாக நிலவுகிறது. அரிசி மற்றும் உணவுப் பொருட்களின் விலை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் மின்வெட்டும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் தட்டுப்பாடும் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் அந்நாட்டின் முக்கிய எரிவாயு நிறுவனமான லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் தசரா ஜெய்சிங்கே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை அவர் அதிபர் கோத்தபய ராஜபக்சேயிடம் அளித்துள்ளார். எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க முடியாத காரணத்தால் தாம் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்படுத்தும் முயற்சியில் அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை என்றும் அவர் தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈஷ்ரம் இணையதளம் மூலம் கோடிக்கணக்கான அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு புதிய அடையாளம் கிடைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. குஜராத் மாநிலம் மோர்பியில் 108 அடி உயர பிரம்மாண்ட அனுமன் சிலை காணொலி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாத்து சுற்றுச்சூழலை அனைவரும் பராமரிக்க வேண்டும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தல். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் 4வது ஆண்டு நிறைவு. 1,00,000 மையங்களில் இ சஞ்சீவினி தொலைதூர மருத்துவ சேவையை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. வேளாண் உற்பத்தியை பெருக்கி உழவர்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அரசு செயல்பட்டு வருகிறது. விவசாயிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முதன் முறையாக கடற்பாசி வளர்ப்பு பூங்கா மத்திய இணையமைச்சர் எல் முருகன்.
செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.